Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika lahu wa anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'da. பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக மதங்கள் என்று சொன்னால் இறைவனை வணங்குவது எப்படி, இறைவனுக்குரிய பூஜை புனஸ்காரங்கள் வணக்க வழிபாடுகளை செய்வது எப்படி என்பதைத்தான் சொல்லித்தரக்கூடிய விதத்தில் அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் அமைந்திருக்கும். இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள் என்னென்ன, இப்படித்தான் போதிப்பார்கள். அன்பானவர்களே, மனிதனுடைய உணர்வை மதித்து அவனுக்குரிய உரிமைகளை வழங்குவதற்கான கருத்துக்கள் மத ரீதியாக ஆன்மீக வழியாக போதித்தல் என்பது மிக குறைவாகவே உலக அளவில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுவதாக இருந்தால், மதத்தின் பெயரால் மனிதனை நசுக்கக்கூடிய, மனித உணர்வுகளை பாழ்படுத்தக்கூடிய, மதங்களுக்காக மனிதர்களை கொல்வது கூட குற்றமில்லை என்ற கருத்தை விதைக்கக்கூடிய செயல்கள் பரவலாக நடைபெறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை அற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளை மதித்தல் என்ற பண்பு கூட இறைவனை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆன்மீகத்தின் பெயரால் மனித உணர்வுகள் நசுக்கப்பட்டு மனித உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஒரு மனிதன் எதை உண்ண வேண்டும் என்பதை கூட அவன் முடிவு செய்யக்கூடாது, அவனை கட்டுப்படுத்தக்கூடிய மதங்கள் முடிவு செய்து நீ இந்த உணவைத்தான் உண்ண வேண்டும், இந்த உணவை நீ உண்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை, எனவே உண்ணக்கூடாது, எங்களுடைய எதிர்ப்பை மீறி நீ உண்டால் உன்னை கொல்லுவோம் என்கிற அளவிற்கெல்லாம் மதம் மனித உணர்வுகளை பாழ்படுத்தி மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நிலையை கையில் எடுப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, எங்காவது மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது, மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று சொன்னால், மனித உரிமை கழகம், மனித உரிமை ஆணையம் இவர்களுக்கு வரக்கூடிய அக்கறை கூட மதத்தை போதிக்கக்கூடியவர்களுக்கு வரவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனித உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டியவை, மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டியவை, இந்த கருத்தை மக்களுக்கு மத்தியில் விதைப்பதற்கு பொதுவான சிந்தனை என்கிற ஒரு நிலையை கடந்து இஸ்லாம் ஆன்மீக கடமையாக இதை நமக்கு போதிக்கிறது. மனித உரிமை கழகங்களோ, மனித உரிமை ஆணையமோ, மனித உரிமை ஆர்வலர்களோ இதை பொது கருத்தாக சொல்லக்கூடிய நிலையில் இஸ்லாம் இதை ஆன்மீக கட்டளையாக, ஆன்மீக கடமையாக நமக்கு போதிக்கிறது. அந்த வகையில் மனித உரிமைகளை எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் என்பது பற்றி இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களைத்தான் மனித உரிமைகளை மதிப்போம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையில் மனித உரிமைகளை மதிப்பவர்களாக இருந்தால் நம்மிடம் சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பண்புகள் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனித உரிமைகளை மதிக்கக்கூடியவர்கள். இந்த பண்புகள் யாரிடத்துல இல்லையோ அவர்கள் மனித உரிமையை மதிக்காதவர்கள் என்பதை எடை போட்டு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சில விஷயங்களை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அதில் முதலாவது அம்சம், அநீதி இழைப்பதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கிறதல்லவா, இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. யார் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கிறார்களோ அவர்களிடத்தில் மனித உரிமைகளை மதித்தல் என்ற பண்பு அறவே இருக்காது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது.
அப்படிப்பட்ட இழிநிலையிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்குள் சில பண்புகளை கொண்டு வர வேண்டும். மனித உரிமைகளை மதிக்கிறோம் என்பதற்கான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதிலே முதலாவது பண்பு அநீதி இழைக்காமல் இருத்தல். புகாரி என்கிற ஹதீஸ் தொகுப்பில் 1496 செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக பொறுப்பு நியமித்து அனுப்புகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. பல விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த வரிசையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இத்தகி, பயந்து கொள்ளுங்கள். எதை பயந்து கொள்ள வேண்டும்? தாவத்தல் மதுனூம், அநீதி இடைக்கப்பட்டவர்களுடைய அந்த பிரார்த்தனையை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அந்த பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களால் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்து அவர்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒன்று, மனித உரிமைகளை வழங்குவது. இல்லை என்றால் குறைந்தபட்சம் மனித உரிமையை மதிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அவர்களுடைய உரிமைகளை பறிக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையில் நம்மால் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது. அவ்வாறு நாம் நடந்து கொண்டால்தான் நாம் பிற மனிதர்களுடைய உரிமையை மதிக்கின்றோம் என்பது பொருள். இப்படி சொல்லிவிட்டு அதனுடைய பாதிப்பை, அதனால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யும் விதமாக சொல்லுகிறார்கள். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள், ஏனென்றால் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் கவனத்தில் வைக்க வேண்டும், நாம் மற்ற மனிதர்களுடைய உரிமையை மதிக்கின்றோம் என்றால் அதற்கான அடையாளங்களுள் ஒன்று நம்மால் யாருக்கும் அநீதி ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்கிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 2227 செய்தி, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நிற்றல். முதலாவது அம்சம், நாம் யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது. அநீதி இழைக்காமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால் நாம் மற்ற மனிதர்களுடைய உரிமையை மதிக்கிறோம் என்பது பொருள். இரண்டாவதாக, யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுக்கு ஆதரவாகவும் அநீதி இழைத்தவனுக்கு எதிராகவும் நம்முடைய நிலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விளக்குகிறார்கள்? புகாரியில 2227 ஹதீஸில் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் மறுமை நாளில் 3 சாராருக்கு எதிராக வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மற்றவர்கள் தொடுக்கக்கூடிய வழக்கிற்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியாக அல்லாஹ் இருக்கக்கூடிய நாள் அந்த நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில் அல்லாஹ்வே 3 சாராருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில வழக்குகளை நீதிமன்றம் தானாகவே முன் வந்து எடுத்துக்கொண்டு விசாரிக்கின்றது, படிக்கிறோம் இல்லையா? யாரும் மனு போடல, யாரும் வழக்கு பதிவு செய்யவில்லை. சூழலை கருத்தில் கொண்டு, நிலைமையை கவனித்து நீதிமன்றம் தாங்களாகவே முன்வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரணை செய்கிறது. நீதிமன்றத்துக்கு அந்த உணர்வு இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த அல்லாஹ் நியாயவான் என்பதை நிரூபிக்கும் விதமாக 3 சாராருக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் அந்த 3 சாரார்? முதல் சாரார் என் மீது சத்தியம் செய்துவிட்டு அதை முறிக்கும் வகையில் நீதி இல்லாமல் நடப்பவன். அல்லாஹ் மேல சத்தியமா நான் இதை செஞ்சு கொடுப்பேன், அல்லாஹ் மேல ஆணையா நான் அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பேன், அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்திற்கு மாற்றமாக நடக்கிறானே அவனுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவதாக, அன்பானவர்களே, ஒரு சுதந்திரமான மனிதன், நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் அடிமை முறை என்று இருந்தது, இஸ்லாம் அதை ஒழித்தது. விலை கொடுத்து ஒருவரை தங்களுக்குரிய பணியாளராக வாங்கி, விலை கொடுத்து வாங்கி கொள்வது, மாச சம்பளம் எல்லாம் கிடையாது. இவன் விரும்பினா உணவு கொடுக்கலாம், நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அடிமை முறை, அடிமைகளை விற்கக்கூடிய முறை அந்த காலத்தில் இருந்தது. அடிமை விட்டுட்டு சுதந்திரமாக தெரியக்கூடிய ஒரு மனிதர் யார் இடத்துலையாவது சொல்றது, இவர் நம்முடைய அடிமை, நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபாவுக்கு அந்த அடிமையை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறது.
யார் பணம் கொடுத்தாலும் அவர் போய் கேட்கிறார், உங்களை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேங்க, எங்க நான் அடிமையே இல்லையே. அடிமை அல்லாத ஒருவரை அடிமை என்று பொய் சொல்லி அதை கொண்டு பணம் பெற்று சாப்பிடுகிறானே, இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரனுக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், கூலி வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்தி வேலையும் வாங்கி கொண்டு பிறகு அவருக்கு கூலி தராமல் விட்டு விடுவது. நடக்குதா இல்லையா? இந்த கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணணும், கொஞ்சம் சாக்கடை அடைச்சிருக்கு எடுத்து விடணும், கொண்டு டிரைனேஜில் பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லி யாரையாவது கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு அப்புறம் வந்து பாரு என்ன, வாங்கிய வேலைக்கு கூலி தர வேண்டுமா இல்லையா? கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணணும், ஏதோ ஒரு தேவை, இப்போ காரை கொஞ்சம் கழுவி கொடுத்துட்டு போங்க, அவர் ஏதாவது கண்டிப்பாக கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் அந்த வேலையை செய்கிறார். முடிந்த பிறகு அப்புறம் பார்ப்போம், மனம் நொந்து கொண்டு செல்வாரா இல்லையா? ஒரு வேலை ஆளை கூலிக்கு வேலையை அமர்த்தி விட்டு பிறகு அவருக்கு கூலி கொடுக்காம விடுறது. இந்த மூன்று சாராருக்கு எதிராக அல்லாஹ் வழக்கு தொடுப்பான் என்று அல்லாஹுவே கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்ன விளங்குகிறது? அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதை அல்லாஹுவே தன் பொறுப்பாக ஆக்கிக் கொள்ளுகிறான் என்றால் நம்மிடத்தில் அந்த பண்பு வருவது எந்த அளவிற்கு அவசியம்? அந்த பண்பு வந்தால்தான் நாம் மற்ற மனிதர்களுடைய உரிமைகளை மதிக்கின்றோம், உணர்வுகளை மதிக்கின்றோம் என்பது பொருள். எனவே எங்காவது அநியாயம் இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் வேடிக்கை பார்க்கிறது. முதல் சாரார் எப்படி சொன்னோம், மனித உரிமையை மதிப்பவர்கள் என்பதற்கு அடையாளம் அநியாயம் செய்யாமல் இருப்பது. அடுத்து அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும். நிறைய பேர் எப்படின்னா எந்த அநியாயமும் செய்ய மாட்டாங்க, ஆனா சமூகத்தில் நடக்கிற எந்த தப்பையும் தட்டி கேட்க மாட்டார்கள். நமக்கு என்ன வந்தது, அதுல தலையிட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நம்ம இவனுக்கு ஆதரவா பேசினா அவன் நம்ம பத்தி தப்பா நினைச்சிருவான், அவனுக்கு ஆதரவா பேசினா இவன் தப்பா நினைச்சிருவான், அதனால நம்ம எல்லாரையும் அரவடைச்சு போயிடுவோம். இப்ப அப்படி ஒரு கொள்கை வேதனை என்னவென்றால், தௌஹீது பேசக்கூடியவர்களிடத்திலே கூட அந்த நோய் வந்துவிட்டது என்பதை நாம் வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பாலிசி. அன்பானவர்களே, சரியான இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒருவன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அவனால் எல்லோரையும் அரவணைத்து செல்ல முடியாது. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அத்தகையவனால் சரியான இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றவே முடியாது. தவறு என்பதை தவறு என்று சொல்லித்தானே ஆக வேண்டும். அப்படி என்றால் தவறு செய்பவனை பகைக்க வேண்டி வரும். அநியாயம் என்பதை அநியாயம் என்றுதான் பதிவு செய்ய வேண்டும், அப்பொழுது அநியாயம் செய்பவனை பகைக்க வேண்டி வரும். எப்படி எல்லோரையும் அரவணைக்க முடியும்? சாத்தியம் இல்லாத ஒன்று. இது ஒரு நல்ல பாலிசி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த பாலிசியை அல்லாஹ் கற்று தந்திருக்க வேண்டுமே. ஆனால் இதற்கு மாற்றமான ஒரு பாலிசியை தான் அல்லாஹ் நபிகளாருக்கு கட்டளை இடுகிறான். 15வது அத்தியாயம் 94வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தா பிமா துக்மர், நபியே உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் எத்தி வச்சிருங்க. உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் எத்தி வைப்பீராக. இப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறானே தவிர, நபியே அனைவரையும் அரவணைத்து செல்வீராக, யாருடைய மனமும் நோகாதபடி பார்த்துக் கொள்வீராக, இப்படி சொல்லவில்லை. எனவே நாம் மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்றோம் என்று சொன்னால் எங்காவது அநியாயம் இழைக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாகவும் அநியாயம் செய்தவனுக்கு எதிராகவும் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்ற மனிதர்களுடைய உரிமையை மதிக்கிறோம் என்பது பொருள். மூன்றாவது அம்சமாக புகாரில 2449வது ஹதீஸிலே பார்க்கிறோம், ஒருவேளை நம்மால் யாருக்காவது ஏதாவது அநியாயம் செய்யப்பட்டு விட்ட நிலை இருக்கும் என்று சொன்னால் உடனே அதற்கு பரிகாரம் தேட வேண்டும். அந்த தன்மை நம்மிடத்தில் இருந்தால் நாம் மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் என்பது பொருள். மனிதன்கிற அடிப்படையில் நம்மால் யாருக்கோ ஏதோ அநியாயம் நிகழ்ந்து விட்டது, நான் இதுவரைக்கும் யாருக்குமே அநியாயம் செய்யலை, நான் 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு யாராவது தன்னை பற்றி அடையாளம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ நடந்திருக்கும், நடக்காதுங்கிறதுல நடந்திருக்கும், நடந்ததுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள் இருந்தால் நாம் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்கிறோம் என்பது பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க புகாரியில 2449வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், உங்களால் உங்களுடைய சகோதரனுக்கு அவனுடைய மானம் விஷயத்திலோ சொத்து செல்வங்கள் போன்ற பொருளாதார விஷயத்திலோ ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் உடனே அந்த அநீதிக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தராத ஒரு நாள் வரும் பொழுது, அந்த நாள் வருவதற்கு முன் நீங்கள் பரிகாரம் தேடாமல் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இழைத்த அநீதிக்கு பதிலாக உங்களுடைய நன்மைகள் அவருக்கு எடுத்து கொடுக்கப்படும். பரிகாரம் தேடிட்டீங்கன்னா தப்பித்தீர்கள், இல்லை என்றால் உங்களுடைய அநீதிக்கு பகரமாக உங்களுடைய நற்செயல்களில் இருந்து அந்த அநீதிக்கு தகுந்தார் போன்று அவருக்கு எடுத்து கொடுக்கப்படும். உங்களிடத்துல எந்த நன்மையும் இல்லையா? நீங்கள் செய்த அநீதிக்கு அந்த அநீதிக்கு பரிகாரமாக அவருடைய தீமைகள் உங்கள் கணக்கில் எடுத்து உங்கள் தலை மீது சுமத்தப்பட்டு விடும். நாம் மனித உரிமைகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மால் ஏற்பட்ட அநீதங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி, இல்லைனா என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சால் யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்தி இருப்போம், பிறருடைய பொருளை எடுப்பதிலிருந்து அல்லது இன்னொருவருடைய ஹக்கை மீறக்கூடிய வகையிலே அவருக்கு முந்தி நாம் நம்முடைய தேவை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் அநீதம் செய்திருப்போம், அது நமக்கு தெரிய வரும் பட்சத்தில் அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி தேடக்கூடியவர்களாக நாம் இருந்தால் மற்றவர்களுடைய மற்ற மனிதர்களுடைய உரிமைகளை மதிக்கிறோம் என்பது பொருள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, இஸ்லாம் சொல்லுகிறது வியாபாரம் சம்பந்தமான ஒரு ஒழுக்கத்தை சொல்லி, அந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாம் மனித உரிமைகளை மதிக்கக்கூடியவர்கள். அன்பானவர்களே, புகாரியில 2079வது செய்தி, வாங்குபவரும் விற்பவரும் பிரிவதற்கு முன்பாக வியாபாரத்தை முறித்துக் கொள்ளும் உரிமை இருவருக்குமே உண்டு. ஒரு பொருளை ஒருவர் விற்கிறார், இன்னொருவர் வாங்குகிறார், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாங்கலாம்னு முடிவு செஞ்சிட்டோம், பிறகு யோசனை, இல்லை வேண்டாம் இப்போதைக்கு தேவையில்லைன்னு முடிவிலே மாற்றம் வருகிறதா, அவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறாரா, இவர் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதெல்லாம் கிடையாது. வாங்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, மறுத்தெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கேட்டுட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், வியாபாரம் முடிஞ்சு, அப்படிலாம் பேசக்கூடாது. இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லும் வரை அந்த வியாபாரத்தை முறிச்சிக்கிற உரிமை ரெண்டு பேருக்குமே. அதே மாதிரி இவர், நான் ஏதோ ஒரு வேகத்தில் வித்துடலான்னு முடிவு பண்ணேன், ஆனால் யோசிச்சு பார்த்தா நமக்கே தேவைப்படுது, இல்லைங்க கோபிச்சுக்காதீங்க நான் விற்கலை, நீங்கள் வேற எங்கேயாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு இவர் சொன்னால், அதெல்லாம் இல்லை நீங்கள் விற்கிறேன்னு சொல்லிட்டீங்க, வித்து தான் ஆகணும், அப்படியும் பேசக்கூடாது. இருவரும் பிரிவதற்கு முன்பாக அந்த வியாபாரத்தை முறித்து கொள்வதற்கு இருவருக்குமே உரிமை உண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்படி விற்கும் போதும் வாங்கும் போதும் எப்படி நடக்கணும்? உண்மையை சொல்லி அந்த பொருளிலே உள்ள குறைபாட்டை வெளிப்படுத்தி விற்க வேண்டும். இது வாங்கி ஒரு நாளாச்சுங்க, ரெண்டு முறை இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை சரி பண்ணிக்கிட்டேன், இது இதை பற்றிய உண்மை தன்மை, அந்த அதில் உள்ள குறையை பற்றி உண்மையை மறைக்காம சொல்லிவிட்டால் வாங்கினால் அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அதில் உள்ள குறையை மறைச்சி போய் சொல்லி விட்டீங்கன்னா அதிலே உள்ள பரக்கத் அகற்றப்பட்டு விடும். இந்த வியாபார ஒழுக்கத்தை சொல்லுவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இருவரும் பிரிவதற்கு முன்பாக வியாபாரத்தை முறித்து கொள்ளும் உரிமை இருவருக்குமே உண்டு. சூழ்நிலையை கவனிச்சு அந்த வியாபாரத்தை முறிச்சிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே உடன்பட்டால் இருவரிடத்திலுமே மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய பண்பு இருக்கிறது என்பது பொருள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள், எப்படி நம்ம நினைக்கிறோம், நாம சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், அவன் சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கிறான், அதனால நாம ஏதோ மிக உயர்ந்த நிலையில உள்ளவர்கள் போலவும் அவன் ஏதோ மிக தாழ்ந்தவனை போலவும் ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு பெரும்பாலான முதலாளிகளிடத்துல இருக்கு. ஒரு சிலர் நல்லவர்களாக இருக்கலாம், பெரும்பாலான முதலாளிகளுடைய உள்ளங்கள் அப்படி ஒரு உணர்வு படிந்து போயிருக்கிறது. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த வேலையாட்களுடைய உணர்வை நீங்கள் மதியுங்கள், அவர்களுடைய உரிமைக்கு மதிப்பு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விளக்குறாங்க பாருங்க. உங்களுடைய வேலை ஆள் உங்களுக்காக உணவு சமைத்து கொண்டு வரக்கூடிய சூழலில் அவரையும் உங்களோடு அமர செய்து அவருக்கு உண்ண கொடுங்கள். வேலைக்காரன நம்மோட உட்கார வச்சு சாப்பிடவா, அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை விட அவன் கூடுதலாக படித்திருக்கலாம், நம்மை விட அவனுக்கு மார்க்க ஞானம் அதிகமாக இருக்கலாம், நம்மை விட வயதிலே அவன் மூத்தவனாக இருக்கலாம், ஏதோ சூழல் நம்மிடத்துல அவன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் நம்மகிட்ட வேலை செய்யறாங்கிறதுக்காக நம்ம உசந்தவங்க இல்லை, அவன் உழைப்புக்கு கூலி தருகிறோம். நாளைக்கே நம்மளை விட்டுட்டு போயிட்டு அவன் வேற ஒரு இடத்துல பணி செய்து அவனுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய பணி ஆள் உங்களுக்காக உணவு சமைத்து கொண்டு வரும் பொழுது அவனையும் உங்களோடு அமர செய்து அவனுக்கு உண்ண கொடுங்கள். இல்லை என்றால் கூட உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒருவேளை அவன் வெக்கப்படலாம், இல்லை பரவாயில்லைங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வெக்கப்படுறான்,
இல்லை அந்த இடத்துல இடம் இல்லை, நாலு பேர் தான் இருக்கிறோம், நாலு சேர் தான் இருக்கு, அவனை உட்கார வைக்க சிரமம் அப்படின்னு சொன்னா அந்த உணவிலிருந்து சில கவலங்களை அவனுக்கு அந்த கொண்டு போய் நீயும் சாப்பிட்டுக்கப்பா. குறைஞ்ச முதல் தரம் எப்படி சொல்றாங்க, உங்களோடு அமர வச்சு உன்ன கொடுங்க இல்லையா, அந்த உணவிலிருந்து சிறிதளவு கொடுத்து நீயும் சாப்பிட்டுக்க சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர். ஏன் தெரியுமா, அந்த உணவை தயாரிக்கும் பொழுது அதனால் ஏற்பட்ட வெப்பத்தை அவன் சகித்து கொண்டான், அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவன், நீங்க கொடுக்கிற சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை சமைக்கும் போது வெப்பம் சிரமம் அதெல்லாம் அவன் சகிச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றான். அதுல இருந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுல என்ன ஆயிடும், ஒரு நட்டமும் ஏற்படாது. இப்படி செய்தால், நல்ல விதமாக நடந்து கொண்டால் நாம் அவனுடைய உணர்வை மதிக்கிறோம் என்பது பொருள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் விளக்குகிறார்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நாம விளங்க வேண்டிய விஷயம், இது புகாரியில 5460 செய்தி, வேலையாட்களிடத்துல நல்ல விதமாக நடந்து நம்முடைய மனித உரிமையை மதிக்கும் பண்பை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். அடுத்த அன்பிற்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு நோய் சர்வசாதாரணமாக அதிகமான மக்களிடத்தில் இருப்பதை பார்க்குறோம். இது ஒரு சின்ன பொருள் தானே, சின்னதா பெருசாங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, அனுமதி கேட்கப்பட்டதா இல்லையா. ஹாக்கிமில் இடம்பெறக்கூடிய 318 செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனம் வந்து ஒரு பொருள் உங்களுக்கு தரப்படலை, நீங்க அடுத்தவங்களுடைய பொருளை பயன்படுத்துறீங்க, அனுமதி கேட்காம எடுக்கிறது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க, மனமுவந்து தரப்படாத பிறருடைய பொருள் எவருக்கும் ஹலால் இல்லை, வற்புறுத்தி வாங்குறது இல்ல. இப்ப சூழ்நிலை சரியில்லைங்கன்னு சொல்றான், ஆனாலும் எப்படியாவது பிடுங்காத குறைய அவங்க கிட்ட வாங்கிட்டு வர்றது. அவனுக்கே ஒரு அவசர தேவை இருக்கும், கிளம்பிக்கிட்டு இருப்பான், இந்த 10 நிமிஷம் இங்கதான் போயிட்டு வந்துடுற, அதுக்கப்புறம் நீ போயேன், அவனுடைய வண்டி, அவன் தேவைக்காக அவன் புறப்பட்டு கொண்டிருக்கிறான், மனைவி வீட்டு வாசல்ல வந்து ரெடியா நீ குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாங்க, ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணும், இவரை கேட்கறதே இரவல், எப்படி கேட்கறது, இந்த கார்னருக்கு போயிட்டு வந்துடும், ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அதுக்குள்ள அந்த அப்படியே நில்லுங்க வந்துடுறேன், அவன் மனம் நொந்தா கொடுப்பான், மனம் நொந்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மனம் உவந்து தரப்படாத எந்த ஒரு பொருளும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய எவருக்கும் ஹலால் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துற வார்த்தை ஹலால் இல்லைன்னா ஹராம், அது எடுத்துக்கிற சார்ஜ், அவன் சார்ஜ் போட்டு நீ சின்ன விஷயம் நினைக்கிறீங்க, ஆனா மார்க்கம் எப்படி உங்களுக்கு மனித உணர்வு, மனித உரிமையை மதிக்கக்கூடிய பயிற்சியை கொடுக்கிறது. ஏற்கனவே அவன் சார்ஜ் போட்டிருக்கிறான், உனக்கு என்ன பெரிய அவசர வேலை, கிழிக்கிற வேலை, அவனோட பின்ன எடுத்துட்டு இவரோட மொபைல கொண்டு போய் கனெக்ட் பண்றது, அவன் ஏதோ ஒரு தேவைக்காக போட்டிருக்கிறான், அது கிழிக்கிறதா முறிக்கிறதாங்கிறது அப்புறம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு சின்ன விவகாரம், ஒரு சார்ஜ் போடுறது பெரிய பிரச்சனையா. மார்க்கம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய விஷயத்திலும் தலையிட்டு அவனுடைய உரிமை மதிக்கப்பட வேண்டியவை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. மனம் வந்து தரப்படாத எந்த ஒரு பொருளும் உங்களில் எவருக்கும் ஹலால் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஹாக்கிம்ல 318 ஹதீஸ்ல பார்க்கும். அன்பானவர்களே, நாம் சர்வசாதாரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அதுவெல்லாம் மனித உரிமை சம்பந்தப்பட்டவை, மதிக்கப்பட வேண்டியவை என்று இஸ்லாம் போதிக்கிறது. அண்டை வீட்டார் விஷயத்துல குடும்பங்களில் வரக்கூடிய 100% சண்டையில 75-90% பக்கத்து வீட்டுக்கார சண்டை தான் இருக்கும். தப்ரானில் இடம்பெறக்கூடிய 7553 செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அண்டை வீட்டாருடைய உரிமையை மதிக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், எந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்னு சொன்னா, எங்கு என்னுடைய சொத்தில் அவர்களை வாரிசாக்கி விடுவாரோ என்று நான் எண்ணக்கூடிய அளவுக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உரிமையை மதிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும், இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, போற போக்க பார்த்தா சொத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை இஸ்லாம் வாரிசாக்கி விடுமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மற்ற மனிதர்களுடைய உரிமையை, அண்டை வீட்டாருடைய உரிமையை மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது என்றால், மனித உரிமைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உலகின் வேறு எந்த மூலைகளிலும் எந்த ஆன்மீக வழிகாட்டு போதனைகளிலும் நம்மால் காணவே முடியாது. யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட போதனைகள், கற்பனைக்கு எட்டாத போதனைகள், அற்பமானது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் அதை மதிக்க சொல்லுகிறது. நீ அற்பமானது நினைச்சா அது அற்பமானது இல்லை, அது உயர்வானது. எதை நீ மட்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அது உயர்வானது. உன்னுடைய பார்வைக்கு மட்டம்னு தெரிகிறதால் அது மட்டமாகி விடாது. இப்படி எல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள், பிறருடைய மானம் விஷயத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கிறோம்,
இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி அடுத்தவர்களுடைய உணர்வுகளை சீண்டி பார்ப்பது நமக்கு மிக சந்தோஷமான ஒரு பழக்கமாக, அது உண்மையா பொய்யா கேள்விப்பட்டேன். எங்க இப்ப ஒரு செய்தி சொன்னீங்களே அது உண்மைதானா, அதெல்லாம் நமக்கு தெரியாது பாய். இந்த இப்ப வந்து போனார் பைக் எடுத்துட்டு போனார்ல, அவர் சொன்னார் அவ்வளவுதான். உறுதியாக தெரியாது என்று இருக்கும் பொழுது அதை ஏன் பரப்ப வேண்டும், உண்மையா என்று தெரியாது என்று இருக்கும் பொழுது அதை ஏன் மற்றவர்களிடத்துல சொல்ல வேண்டும். ஆனால் நாம் அப்படி பழகிவிட்டோம், சொல்லி 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 நம்முடைய உள்ளம் அதிலே ஒரு சந்தோஷம் காணுகிறது. அது மாதிரி வதந்திகளை பரப்புறது, அடுத்தவங்களுடைய மானத்தோட விளையாடுறது, அதுல மிக சந்தோஷம். இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் கண்டனத்தை பதிவு செய்து மற்ற உரிமைகளை, மற்றவர்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே, பிறருடைய உயிர், பிறருடைய பொருள், பிறருடைய மானம், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும். மற்றவருடைய உயிர் விஷயத்தில், பொருள் விஷயத்தில், மானம் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறுவது உங்களுக்கு ஹராம். எந்த அளவுக்கு ஹராம், கஹுர்மதி யோமிக்கும் ஹாதா ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஒஃபி பலதிக்கும் ஹாதா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து கொண்டு இந்த உபதேசத்தை சொல்லுகிறார்கள். இந்த நகரம் எந்த அளவிற்கு புனிதமானதோ, அந்த உபதேசம் சொல்லப்படக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ, அந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, அது மாதிரி பிறருடைய மானம் புனிதமானது. நாம் சர்வசாதாரணமான ஒன்று இரண்டு வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களுடைய மானத்தை டேமேஜ் செய்து விடுகிறோமே, அதனால என்ன பாதிப்பு வரும், அதை பத்தியில நமக்கு கவலை இல்லை, நம்ம நினைச்சது நடந்துருச்சு. பிறர் மானத்தில் விளையாடாத நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் மனித உரிமையை மதிக்கிறோம் என்பது பொருள். அடுத்ததாக திருமதியில் இடம்பெறக்கூடிய 2085 செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் குற்றம் செய்தாரோ அவர்தான் தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப எப்படி ஆயிருச்சு, ஒருத்த மேல உள்ள கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவனுடைய குடும்பத்தை எல்லாம் திட்டக்கூடிய பழக்கம், அம்மாவை திட்டக்கூடிய பழக்கம், வாப்பாவை திட்டக்கூடிய பழக்கம், கூட பிறந்தவங்களை எல்லாம் திட்டுறது, பழகக்கூடிய நண்பர்களை எல்லாம் திட்டுவது, கடையில வேலை செய்யறவன்ட்ட இப்படிப்பட்ட கேடு கட்டவன்ட்ட வேலை செய்யறதை விட நீ எங்கேயாவது போய் சாகலாமடா, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான். திருமதியில 2085 ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் செய்த குற்றத்திற்காக அவர் மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும், ஒருவருடைய குற்றத்திற்காக அவருக்கு பதில் வேறொருவர் தண்டிக்கப்படுவது கூடாது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தந்தைக்காக பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது, பிள்ளைக்காக தந்தை தண்டிக்கப்படக்கூடாது. பையன் ஒரு தப்பு செஞ்சிட்டான், அவனை காணோம், உடனே போலீஸ்காரங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வைப்போம், அப்பதான் தானா மகன் வருவான். தவறு செய்தவனை விட்டு விட்டு பெற்றோர்களை நீங்கள் இழுத்து செல்வது எந்த வகையில், எந்த அளவிற்கு அழகாக மனித உரிமையை மதிக்கக்கூடிய மாண்பை இஸ்லாம் போதிக்கிறது. யார் தவறு செய்தாரோ, பையன் கடன் வாங்கிட்டு போயிட்டான், வீட்டுல வந்து அப்பா அம்மாவிட்ட தான் கத்துறாரு ஒருத்தர், என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க பையனை, தருதலை பெத்து வச்சிருக்கீங்க, கடன் வாங்கின இருந்தா பேசு, கொடுக்கும்போது எங்கள்ட்ட எல்லாம் கேட்டு கொடுத்தியா அப்படின்னு அவங்க கேட்டா உங்கள்ட்ட கேட்டுட்டு வேற கொடுக்கணுமோ, அதற்கும் தேவையற்ற பேச்சுகள். இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, தவறு செய்தவனுக்கு பதிலாக மற்றவர்களை நீங்கள் தண்டித்தால் உங்களிடத்துல மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய மாண்பு இல்லை என்பது பொருள். தவறு செஞ்சவனை தண்டிக்கணும். அன்பானவர்களே, எப்படி அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய வணக்க வழிபாடுகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, அதுபோன்று நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுடைய உரிமையையும் சரியாக மதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. அதற்கு சான்றுகளாகத்தான் சில விஷயங்கள் சொல்லப்பட்டன.